ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு சேனல். தினம் ஒரு பொதறிவு கேள்வி வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 37வது பொதறிவு கேள்வி. இன்னைக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார். கேள்விக்கான பதில் பார்க்கறதுக்கு முன்னால் கேள்வி தொடர்பாக சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற காந்தியவாதி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1866 ஜூலை 30 பிறந்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை, ஆதரவற்ற கைம்பெண்களுக்கு இருப்பிடம் கொடுக்கக்கூடிய அவ்வை இல்லம், இதையெல்லாம் தோன்றுவதற்கு காரணமானவர் இவங்க தான். 1968 ஜூலை 22 இவர் இறந்தாங்க. இவரோட சாதனைகள், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இவர் மருத்துவம் படிக்கிறதுக்காக சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பயிலும் போது ஒரே ஒரு பெண் இவங்க தான், மருத்துவம் படிக்க சேர்ந்த ஒரே பெண் இவங்க தான். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், சென்னை மாகாணத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க தான், சென்னை சட்டமன்றத்தின் முதல் துணைத் தலைவரும் இவங்க தான், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மெட்ராஸ் மாநகராட்சியின் முதல் துணை மேயர். இது மாதிரி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரங்க இவங்க. இப்போ கேள்விக்கான பதில் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்க தான் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர்.